நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தின் கொல்லங்கோடு பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் கணவரை இழந்த நிலையில் தனியாக வசித்து வந்துள்ளார். வறுமையும் குழந்தைகளின் கல்வியும் அவரை பயமுறுத்த மகள் மற்றும் மகனை தனது அம்மாவிடம் ஒப்படைத்துவிட்டு வீட்டு வேலைக்காக வெளிநாடு சென்றவர் மகளை பாலிடெக்னிக் படிக்க வைத்துள்ளார். அப்போது பொறியாளர் என்று கூறி மாணவியிடம் இளைஞர் ஒருவர் பழகியுள்ளார். விதவிதமான பைக்கில் வந்து அவரிடம் மாணவி மயங்கியுள்ளார். மாணவியின் குடும்ப சூழல், அவரது அம்மா வெளிநாட்டில் உள்ளது என அனைத்தையும் அறிந்த காதல் வலையில் வீழ்த்தியுள்ளார். இந்நிலையில்தான் திடீரென கல்லூரியிலிருந்து வீடு திரும்பாத பேத்தி குறித்து போலீசில் பாட்டி புகாரளித்துள்ளார். அதன் பேரில் போலீசார் மாணவியின் பக்கத்து வீட்டு பெண்ணை பிடித்து விசாரித்தனர். அதில் அந்த பெண்ணின் உதவியுடன் தான் மாணவி கடத்தப்பட்ட திடுக்கிடும் தகவல் தெரிய வந்தது. பக்கத்து வீட்டு பெண்ணின் அக்காள் மகளான சுஜின் சித்தியின் துணையுடன் இதை செய்துள்ளார். நாகர்கோயில் அருகே தங்கியிருந்த அவர்களை பிடித்து சிறுமியை மீட்ட போலீசார் கடத்திய சுஜினையும் கைது செய்துள்ளனர். விசாரணையில் கொத்தனார் வேலை பார்க்கும் சுஜின் இன்ஜினியர் என பொய் கூறியது தெரிய வந்தது. மேலும் மாணவியின் அம்மா வெளிநாட்டில் இருப்பதால் பணத்துக்காக காதலித்ததும் இருவரும் பலமுறை தனிமையில் இருந்ததும் தெரிய வந்துள்ளது. இதோடு மாணவியின் சங்கிலியை வாங்கி அடகு வைத்து அந்த பணத்தில்தான் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது.